வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா மகா சிவராத்திரி என்றால் என்ன அன்று எவ்வாறு விரதமிருந்து தரிசிக்க வேண்டிய சிவத்தலங்கள் மற்றும் புராண நிகழ்வுகளை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் பிரளய காலத்தின் பொழுது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவியோ பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுக்க ஆகம விதிப்படி அர்ச்சனையும் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களின் திருநாமத்தினாலேயே அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்றோ சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையவள் வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது அனைவராலும் கொண்டாடவும் படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பதுதான் நியமனம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அதுவோ சிவனுக்கு உரியதாயிற்று வேதத்தில் சாமவேதம் நதியில் கங்கை பிருட்சத்தில் அரசமரம் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் எப்படி உயர்ந்ததோ அதுபோலதான் விரதங்களில் உயர்ந்ததோ மகா சிவராத்திரி திதிகளிலோ சதுர்தசிக்கு அதிபதியான ஸ்ரீருத்ரன் அவருக்குரிய சிவராத்திரி அதாவது தேய்பிரையில் நான்காம் நாளில் சிவனை வழிபடுவதால் நன்மை கிடைக்கும் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசியில் தேய்பிரை சதுர்த்தியில் மகா சிவராத்திரியாக சிவன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது அன்று சூரியன் மறைந்து மறுநாள் சூரிய உதயம் வரை நான்கு கால பூஜையை நடத்துவர் ஒவ்வொரு கால பூஜையிலும் அபிஷேகம் மலர்கள் பாராயணம் நிவேதனம் என்று மகிழ்ச்சியில் திளைப்பார் சிவன் சிவராத்திரி என்ற சொல்லுக்கு மோட்சம் அருள்வது என்று பொருள் இந்த நாளில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனை பூஜிப்பர் சிவராத்திரி பூஜையை முதலில் பார்வதி தேவியே முன்னின்று நடத்தினால் அதில் மகிழ்ந்த சிவனோ அருளை வாரி வழங்கினார் அப்பொழுது நான் செய்த இந்த நான்கு கால பூஜை யார் செய்தாலும் அவருக்கு எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்று பார்வதியோ கேட்க சிவனும் சம்மதித்தார் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமுதம் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்த வரலாறோ நமக்கு தெரியும் பார்க்கடலில் திரண்ட ஆழகால விஷத்தை கண்டதும் தேவர்களோ அஞ்சி ஓடினர் ஆனால் அதனை குடித்த சிவனோ ஆனந்த தாண்டவம் புரிந்தார் ஒரு திரோதசி என்று இந்த நிகழ்வு நடந்தது சிவனுக்கு களைப்பு ஏற்படாமல் இருக்கவும் அவருடைய அருள் வேண்டியும் அடுத்த நாள் சதுர்தசி என்று நான்கு காலங்களிலும் சிவனை வழிபட்டனர் இதுவே மகா சிவராத்திரி பூஜையாக நடக்கிறது இந்த நாளில் ஒரு வில்வ இலையால் சிவனை பூஜித்தாலும் பாவமோ பரந்தோடும் கோடிக்கணக்கான பூக்களால் பூஜித்த புண்ணியமும் கிடைக்கும் காலையிலோ நீராடி சிவனை வழிபட வேண்டும் மாலையில் கோவிலில் நடக்கும் நான்கு கால பூஜையில் பங்கேற்க வேண்டும் ஒரே கோவிலில் வழிபடலாம் அல்லது ஒவ்வொரு கால பூஜையும் வெவ்வேறு கோவிலில் தரிசிக்கலாம் அதன் பிறகு அடியார்களுக்கு உணவளித்து விட்டு பின்பு நாமும் உண்ணலாம் உறவு உறக்கத்தை விளக்கினால் நம்முடைய புலன்கள் கட்டுப்படும் புலன்கள் கட்டுப்பட்டால் மட்டுமே சிவனுடைய அருளை பெற முடியும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு கால பூஜை முடிந்ததும் பால் பழம் உண்ணலாம் தண்ணீரும் குடிக்கலாம் வள்ளி கிழங்கை உப்பின்றி வேக வைத்து சாப்பிடலாம் மாவை வெள்ளத்துடன் சேர்த்தும் உண்ணலாம் சிவராத்திரி அன்று கோவில் வீடுகளில் நமச்சிவாய மந்திரத்தை அதிக நேரம் ஜபிக்க வேண்டும் கோளாறு பதிகம் படித்தால் பயமகளும் தைரியம் பெருகும் சிவபுராணம் லிங்காஷ்டம் தேவாரம் திருவாசகமும் படிக்கலாம் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணத்தை பிறர் சொல்ல கேட்டாலும் படித்தாலும் அது நன்மையை கிட்டும் தரிசிக்க வேண்டிய சிவத்தலங்கள் எவையெனில் சாபத்தின் காரணமாக ஆதிசேஷன் ராகு கேது உள்ளிட்ட நாகங்களுக்கு ஒருமுறை சக்தி இழந்தன மீண்டும் சக்தியை பெற சிவனை சரணடைந்தன சிவராத்திரி என்று பூலோகத்தில் உள்ள நான்கு சிவத்தலங்களில் வழிபடும்படி அவர் தெரிவித்தார் ஆதிசேஷன் ராகு கேது அனந்தன் வாசுகி தட்சன் கார்கோடன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் என நாகங்கள் பூலோகம் வந்தன முதல் கால பூஜையில் கும்பகோணம் நாகேஸ்வரர் இரண்டாம் கால பூஜையில் திருநாகேஸ்வரம் நாகநாதர் மூன்றாம் கால பூஜையில் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் நான்காம் கால பூஜையில் நாகூர் நாகநாதரை வழிபட்டு விமோச்சனமும் பெற்றன இந்த தலங்களை வழிபட இழந்த செல்வமும் மீண்டும் கிடைக்கும் சிவராத்திரி அன்று நடந்த சில புராண நிகழ்வுகள் யாதெனில் படைப்புத் தொழிலை தொடங்கினார் பிரம்மா மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் ஆகியோர் சிவனின் அருளை பெற்றனர் தேவலோகத்தின் அதிபதியானான் இந்திரன் செல்வத்தின் அதிபதியானார் குபேரன் சிவனின் இடப்பாகத்தை பெற்றால் பார்வதி தவமிருந்து அர்ஜுனனோ பாசுபதாஸ்திரத்தை பெற்றார் சிவனுக்கு தன்னுடைய கண்களை கண்ணப்பர் அளித்தார் தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரைவளைத்தார் பாகிரதன் மார்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தார் சிவபெருமான் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுடி திருவடியை தேடினர் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா மகா சிவராத்திரி என்றால் என்ன அன்று எவ்வாறு விரதம் இருந்து சிவஸ்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்றும் அன்று நடந்த சில புராண நிகழ்வுகளை பற்றியும் மேலும் இது போன்ற சில ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே